ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தளபதி நினச்சிக்கிட்டு இருக்க கோட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோட் படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறையா பேர் கேமியோ பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு நடிகர் வந்து அதில் கேமியோவில் ஆட் ஆகிருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் கிடச்சிருக்கு. ஆமாங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, நம்ம பிரசாந்த், அஜ்மர், அதுக்கப்புறம் மோகன் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்து ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக திருப்பி கொண்டு வரதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் உண்மை அப்படின்ற ஒரு நியூஸும் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ஆல்ரெடி நிறையா ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற நிலமையில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படத்தில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு வந்து அது ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அஃபிஷியல் அப்டேட் சீக்கிரமாக வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஓகே, அப்போ சிவகார்த்திகேயன் வந்து கன்ஃபார்ம் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் மேடாக இருக்கிறது படத்துக்கு ஒரு விதத்தில் சூப்பர்பாக நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுத்தா தான் ஒரு படம் வந்து கரெக்டாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட நடிகர்கள் உள்ள போகிறனால கதை வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தாலுமே, நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்குறோன்னா, ஸோ அதில் கொடுக்குற நம்ம ஒரு கேமியா கேரக்டர்ஸுக்கும் அதுக்கான மாஸ் அதுக்கான கேரக்டர்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அந்த இது வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா படம் வந்து ஹிட் ஆகிடும். ஆனால் அதில் எதுவும் மிஸ் ஆகிடுச்சுன்னா படம் நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அதுக்காக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே கொடுக்காமல் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சீன் வர மாதிரி இருந்தால் அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு பதிலாக இது மாதிரி எதுவும் சொல்லக்கூடிய நேரிடும். ஸோ கரெக்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம அஜ்மர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார், நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்து வர மூணு பேர் கேமியோ பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவில், அதாவது இதுதான் ஓகே, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, அதுக்காக இத்தனை கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வந்து கேரக்டர்ஸ் வந்து உள்ளே சூஸ் பண்ணுவார். ஸோ எல்லாருமே ஒரு நல்ல கேரக்டர்ஸாக இருக்கிறனால எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆக்டர்ஸாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ எல்லோரும் கரெக்டாக சூப்பராக அவங்கவுங்க கேரக்டர்ஸை செம்மையாக பண்ணுவாங்க, கரெக்டாக கொடுத்துருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த படத்தை பற்றின அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.